நிகழ்வாக இவ்வளவு நேரம் நம்முடன் இருந்து தனது வெளிநாட்டு பயணங்களையும் தவிர்த்து வந்தார் அண்ணன் அவர்கள் மக்கள் ராஜன் அவர்கள் அவர்கள் சிறுவுரையாற்ற பெருவுரையாக நிகழ்த்து விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். விழா பேருரை மக்கள் மனதை கவர்ந்து இந்த வருடம் வருவாரா வரமாட்டாரா நீங்கள் அவர்களை அழை சென்று அழைப்பவார்கள் என்று எங்களுக்கு அழைப்புகள் கொடுக்கும் போதே கண்டிப்பாக வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். அந்த அழைப்பினை ஏற்று அவர் இப்போது பெருவுரை நிகழ்த்துவார். நன்றி. மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் நடத்தக்கூடிய 16வது ஆண்டு விழா தலைவர் மரியாதைக்குரிய மன்ற பொறுப்பாளர்கள் மேடையில் வீற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஜவகர் குமார் இந்த பகுதியினுடைய முன்னாள் நகரமன்ற தலைவர் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா கந்தசாமி மரியாதைக்குரிய ராஜ்குமார் எனக்கு முன்பு உரையாற்றிய விவசாயிகளை காத்து விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் வருவதற்கு ஒரு காரணமாக இருந்த ஒரு இயக்கத்தினை ஆரம்பித்து விவசாய சங்கத்தினை திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பொங்கலூர் மணிகண்டன் அவர்கள் மரியாதைக்குரிய அக்கா கலா கனக சபாபதி அவர்கள் மரியாதைக்குரிய மகாதேவன் அவர்கள் மரியாதைக்குரிய இந்த மன்ற பொறுப்பாளர் ராஜ்குமார் அவர்கள் மன்ற கண்மணிகள் மற்றும் மேடையில் வீற்றிருக்கக்கூடியவர்கள் என்னோடு விழாவிற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய அருமைக்குரிய ரவி அருமைக்குரிய சிவக்குமார் தம்பி அருண் காங்கயம் சிவக்குமார் அருமைக்குரிய செந்தில் அருமைக்குரிய கண்ணுச்சாமி அருமைக்குரிய ராமசாமி மரியாதைக்குரிய நாட்ராயன் இந்த பகுதியினுடைய பெருமக்கள் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி விழா பேரூரை எல்லாம் சொன்னாங்க அப்படிலாம் இல்லை கரெக்டாக 15 நிமிஷம் மட்டும் எனக்கு கொடுத்துற நேரம் 20 நிமிஷம் கொடுத்தாங்க 20 நிமிஷம் பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு ஜாதி மதம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா ஜாதி மதம் எல்லாம் எல்லா ஊர்லயுமே இருக்கு ஜாதி மதம் இல்லாம இடம் எங்க இருக்கு அப்படின்னா இப்ப கொஞ்ச பேர் மேல ஏறி வந்து இறங்கி போனாங்களே ரத்தம் கொடுத்தாங்கன்னு சொல்லி அந்த ரத்தத்துல பார்த்து அப்துல்லான்னு ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்த நண்பர் இருந்தார் அந்த ரத்தம் கொடுத்த அப்துல்லாவுடைய ரத்தம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு போய் சேர போறது இல்ல அப்துல்லாவோட ரத்தம் வேற ஏதோ ஒரு ஜாதி மதத்தினருக்கு போய் சேரக்கூடியது ரத்தம் கொடுக்கறதுனால மட்டும்தான் ஜாதி மதம் எல்லாம் போகும் யாருடைய ரத்தமும் யாருக்கும் இருக்க போறதில்ல அதனால இந்த ரத்த தானம் செஞ்சவங்களை பாராட்டினாங்க முதல்ல அதுக்கு நான் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எது முக்கியம் அப்படின்னா எல்லா இடத்துலயும் நான் சொல்லுவேன் உலகத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் பணம் தான் முக்கியம் பணம் இருந்தா எல்லாமே தேடி வரும் ஆனா ஒன்னே ஒண்ணு வராது பணம் இருந்தா நம்ம அம்மா அப்பாவை மட்டும் காசு கொடுத்து வாங்க முடியாது மத்த எல்லாத்தையும் வாங்கிடலாம் இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் நடத்துற இந்த விழால நான் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் காரணம் இந்த பகுதியில மட்டும்தான் இளைஞர்கள் விவேகானந்தர் கண்ட இளைஞர்களாக இருக்காங்க எல்லாரும் பொங்கல் பண்டிகைக்கு தலைப்பட ரிலீஸ் ஆகுமா தளபதி பட ரிலீஸ் ஆகுமா நான் பிடிச்ச நண்பர்கள் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர்கள் ரிலீஸ் ஆகுமான்னு போய் அங்க படம் பார்க்காம சமூக பணி ஆற்றக்கூடிய சமூக அக்கறை பணி ஆற்றக்கூடிய இந்த நபர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே உலகத்துல பிரச்சனை இருக்கு யாருக்குமே பிரச்சனை இல்லாமல இல்ல இங்க உட்கார்ந்து இருக்க என்னுடைய அன்பு சகோதரிகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல தெய்வ மகள் சீரியல் போயிடுமே இந்த நேரத்துல ஐயோ மெட்டிவலி சீரியல் போயிருமே காலங்கள்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருப்பாங்க அதே மாதிரிதான் ஒரு என்ன பண்ணா குடிகார புருஷன் பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு வீட்டுக்குள்ள வரான் பொண்டாட்டிக்கிட்ட திட்டு வாங்க கூடாது நேரா வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து இருக்கான் உட்காந்து லேப்டாப்பை திறந்து வச்சு அவன் என்னோ பண்ணிட்டு இருக்கான் பொண்டாட்டி வரா என்னங்க குடிச்சிருக்கீங்கன்னு கேக்குறா இல்லடி குடிக்கவே இல்லையே அப்படிங்கிறான் அப்புறம் ஏன் சனியனே சூட்கேஸ் திறந்து வச்சு டைப் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டான் அவன் கவலை அவனுக்கு யாருக்கு கவலை இல்லாம இருக்கு எல்லா உலகத்துல இருக்க எல்லா மனுஷனுக்கும் கவலை உண்டு யாருக்குமே கவலை இல்லாம இல்ல அதே மாதிரி ஒரு பையன் நிக்கிறான் நம்மளை விட பசங்களா பிரில்லியன்ட் இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாருங்க பயங்கரமான பிரில்லியண்டா இருப்பான் ஒரு ஆசிரியர் போறாரு இன்னொரு ஆசிரியர் ஒரு பையனை பெஞ்ச் மேலே நிக்க வச்சிருக்காரு அந்த ஆசிரியர் கேக்குறாரு ஏங்க அந்த பையனை பெஞ்ச் மேலே நிக்க வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு ரொம்ப குறும்புக்கார பையனுங்க பயங்கரமா குறும்பு பண்றான் கட்டபொம்மனை எங்கடா தூக்குல போட்டாங்கன்னு கேட்டா அவன் கழுத்துல தாங்க தூக்குல போட்டான்னு கேக்குறானுங்கன்றான் பசங்க எல்லாம் இன்னைக்கு அவ்வளவு பிரில்லியண்டா இருக்காங்க அதே மாதிரிதான் இந்த ஊர் பையன்
இந்த ஏரியா பையன் வச்சுக்கலாம், ரொம்ப பிரில்லியன்ட். அண்ணன் ஜவஹர் அண்ணன் ஒரு ஜோசியரா வச்சுக்குவோம். நேரா அந்த பையன் ஜவஹர் அண்ணன் வந்து ஜாதகம் பார்க்க வந்திருக்கான். அவனுக்கு 24 வயசு தாச்சு. 24 வயசு பையன் ஜவஹர் அண்ணன் ஜாதகம் பார்க்க வந்திருக்கான். ஜோசியர் சும்மா சொன்னேன், அவரை வந்து ஒரு சித்தரிக்கிறதுக்காக சொன்னேன். ஐயா ஐயா ஜாதகம் பாருங்க, எனக்கு எப்ப கல்யாணம்னு கேக்குற. தம்பி உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு தோஷம் இருக்குது, உன் ஜாதகத்துல தோஷம் இருக்கு. அந்த தோஷத்தை கழிக்கணும்னா நீ 36 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறான். நம்மூர் பையன் ரொம்ப பிரில்லியன்ட் இல்ல. எப்பவுமே இந்த சிவதாபுரத்து பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான அறிவாளிகள். பர்டிகுலரா மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தினுடைய இளைஞர்கள் மிகவும் புத்திசாலிகள். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. உடனே அவன் என்னங்கிறான், சார் சார் 36 வயசுலாம் வேண்டாம், 2 18 கல்யாணம் பண்ணிட்டுமான்னு கேக்குறான். ஏன்னா புத்திசாலி இல்ல. எப்பவுமே இளைஞர்கள் புத்திசாலி, ஆனா அவர்களை விட இளைஞர்களை வழி நடத்தக்கூடிய ஜவஹர் என்ன மாதிரி இருக்கிறீங்க, பயங்கர புத்திசாலி. உடனே அவர் என்னங்கிறாரு, 2 18லாம் வேண்டாம், 4 9 கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே புத்திசாலிகள், எல்லா இடத்திலயும் அவங்க புத்திசாலித்தனத்தை எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா, தயவு செய்து எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயத்த இந்த இடத்துக்கு பதிவு செஞ்சுக்கிறேன், 3 கதை மட்டும்தான் சொல்ல போற, வேற எதுவுமே கிடையாது. ஒன்னு, அம்மா அப்பாவை மதிக்கணும், அம்மா அப்பாவை மதிக்கணும் அப்படின்னு சொல்றேன். ஒரு பெண் குழந்தை என்ன பண்றாரு, ஒரு அப்பா ஒரு பெரிய பாலம் ஒண்ணு, அந்த பாலம் நிறைய தண்ணீர் செல்கிறது, அந்த பாலத்தை கடக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்பா, அந்த பாலத்தை கடந்து போயாகணும். அந்த பாலத்தை கடக்கும் பொழுது அப்பா என்ன சொல்றாரு அந்த பெண் குழந்தை கிட்ட, மகளே மகளே நீ என்னுடைய கையை இறுக்கமா புடிச்சுக்கோன்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணு சொல்றா, அப்பா நான் உங்க கையை புடிச்சுக்கல, நீங்க என் கையை புடிச்சுக்கப்பான்னு சொல்றாரு. உடனே அப்பா கேக்குறாரு, நான் சொன்னதுக்கும் நீ சொல்வதற்கும் என்னமா வித்தியாசம் கேக்குறாரு. அப்ப அந்த பொன் குழந்தை சொல்றா, உங்க அப்பாவை எல்லாம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்த போற எல்லா பெண் குழந்தைகளுக்கும். அந்த பெண் குழந்தை சொல்றா, அப்பா நான் உங்க கைய பிடிச்சிருந்தனா இந்த பாலத்தை கிராஸ் பண்ணும் பொழுது தண்ணி வேகமாக வரும், வாழ்க்கை என்ற அந்த பாலத்தை நான் கிராஸ் பண்ணும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்போ எனக்கு திக்கு தெரியாம நான் பிடிச்சிருந்த கைய விட்டுருவப்பா, ஆனா நீங்க என் கைய பிடிச்சிருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை விடமாட்டீங்க, வாழ்க்கைங்கிற இடத்துல கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்திடுவீங்கப்பா, அதனால நான் நீங்க என் கைய பிடிச்சுக்கோன்னு சொல்றேன். இன்றைக்கு தாய் தந்தையரை மதிக்க தெரிஞ்ச எல்லாருமே வாழ்க்கையில ஜெயிச்சவங்க, இங்க வாழ்க்கையில ஜெயிச்சவங்க அத்தனை பேர் ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. அருமைக்குரிய கலா கடக சபாபதி எடுத்துக்கோங்க, இன்றைக்கு இந்த வயதிலும் அவர்கள் பொது சேவைக்காக வந்திருக்காங்க. அருமைக்குரிய கந்தசாமி ஜவஹர்ல இருந்து, அருமைக்குரிய நல்ல நண்பர் மணிகண்டன்ல இருந்து, எல்லாருமே ஒரு எவ்வளவோ பண்டிகை நடக்கும், எவ்வளவோ விழாக்கள் நடக்கும். ஒரு அப்பா என்ன பண்றாரு, ஒரு பையனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு, தோல் மீது தூக்கி வச்சுக்கிட்டு, கண்ணா அங்க பாடுறா விநாயகர் போறாரு, கண்ணா அங்க பாடுறா முருகர் போறாரு, சாமி ஊர்வலம் தெரியுதுன்னு சொன்னா, ஒரு கவிஞன் சொன்னா, அட மாமரனுமே மண்டை அறிவிருக்காதவனே, நீ ஒரு சாமி ஊர்வலத்தை பாக்குற, ஆனா நீ தோல் மேல் நின்றுட்டு இருக்கிறதே ஒரு சாமி தாண்டாது, உங்க அப்பா நீ அவர் உன்னை தூக்கி வச்சு சாமி காட்டிக்கிட்டு இருக்கன்னு சொன்னாரு. யாரு தாய் தந்தையரை மதிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சிருவாங்க. என்னைக்குமே அம்மா வந்து வலிக்காம அடிப்பாள, அம்மா வலிக்கிற மாதிரி அடிப்பாரு, அப்பா அடிச்சுட்டு தலைமையில உட்காந்துக்கிட்டு, ஐயோ பாவம் இந்த பையன் நாளைக்கு சிவதாபுரத்துல பிறந்து இந்த இடத்துல இருந்துகிட்டு வாழ்க்கையில ஜெயிச்சு நாளைக்கு இதே பகுதியில நல்ல மனுஷனா வந்துட மாட்டானா, இவனை நான் ரொம்ப வலிக்கிற மாதிரி அடிச்சுட்டனேன்னு சொல்லி எல்லா அப்பாவும் தலைமையில உட்காந்து அழுவாங்க. நானும் ஒரு பெண் குழந்தை பெற்றவன், எல்லா அப்பா அம்மாவும் அதுதான். இன்றைக்கு தாயையும் தந்தையும் தவிர விநாயகரோ முருகரோ அல்லாவோ ஜீசஸோ கிடையவே கிடையாது. அதுக்கு அப்புறம் தான் எல்லா கடவுளும், அம்மா அப்பா தான் முதல் கடவுள். தயவு செய்து எல்லாரும் தாய் தந்தையரை மதியுங்க. ஒரு பையன் ரொம்ப படிக்கிற பையன், இப்ப எப்படி 10th ஸ்டாண்டர்ட்ல மரியாதைக்கு பணம் கொடுத்தாங்களோ, 5000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, 12th ஃபர்ஸ்ட் மார்க் வந்த பையன் மாதிரி ஒரே ஒரு பையன் படிக்கிறான், நல்ல படிக்கிற பையன், நல்ல மதிப்பெண் வாங்கிடுறான், 10th ஸ்டாண்டர்ட்ல அவன் வாங்கின மார்க் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறான். ஒரு அம்மா அந்த பையனை படிக்க வைக்க முடியல, +1 +2 படிக்க வைக்கணும், பாதி சொத்தை வித்து பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்தா. அப்ப பெரிய பள்ளிக்கூடத்துல சேர்த்தும் பொழுது பள்ளிக்கூடத்துக்கு முத முதல்ல பையனை சேர்த்திட்டமேனு ஆசையோட போறா. அந்த அம்மாவுக்கு ஒரு கண் இல்ல, அந்த பையனை பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு கண் கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு ஆசையாக ஓடி எல்லாரும் பையனை பாராட்டுறத பார்க்கணுமே அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறா. போகும் பொழுது பாராட்டிட்டு வந்து அந்த பையனை கட்டி பிடிச்சு வாஞ்சியோட முத்தம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அந்த பையன் வீட்டுக்கு வரான், இது நடந்த உண்மை சம்பவம், நான் சொல்றது உண்மை சம்பவம். வீட்டுக்கு வந்துடுறா, வந்த உடனே அந்த பையன் அம்மாவை பார்த்தனையும், நீ ஏன் என் பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன்னு திட்டுறான். ஏண்டா நனியும், ஒரு குருட்டு தாயின்னு சொல்லி எல்லாருமே நீ உன்னை குருடி பையன் குருடி பையன் என்னைய சொல்றாங்க, நீ ஏன் ஸ்கூலுக்கு வந்தேன்னு கேக்குறான். ஒரு கண் அந்த அம்மாவுக்கு இல்ல, அந்த அம்மா அப்பவே நொடிஞ்சு போயிடுறா. இருந்தாலும் சமாளிச்சுக்கிட்டு என்ன பண்றா, பரவாயில்லடா கண்ணன்னு சொல்லி. ஏன்னா தாய்ங்கிறவன் என்னன்னா எல்லாத்தையும் தாங்கிக்கிறவன் தான் தாய்.
எங்கேயுமே அம்மாவுக்கு நோ காம்ப்ரமைஸ், அம்மாவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அம்மா தாங்கிக்கிறா, அடுத்து அந்த பையன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடிக்கிறான், பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கிடுறான், டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசை, மெட்ராஸ்ல தான் சேர்த்தி ஆகணும், சீமைப்பட்டினத்துல சேர்த்தி ஆகணும், அதுக்கு காசு வேணும். ஆல்ரெடி பாதி சொத்தை வித்துட்டா, மீதி இருக்கிற சொத்தை வித்து மெட்ராஸ்ல கொண்டு போய் அந்த குழந்தையை படிக்க வைக்கிறதுக்காக போறா. படிக்க வைக்கிறது காலேஜ் சேர்த்தியாச்சு, சேர்த்ததுக்கு அப்புறம் பையன் சீமைப்பட்டினத்துல படிக்கிறானே, நாம எப்பயாவது போய் பையனை பாக்கணும்னு ஆசைப்படுறான். ஆனால் அவன் ஐந்து ஆண்டு காலம் முடிக்கிற வரைக்கும் அவன் அம்மாவை காலேஜ் பக்கமே அவன் விடல. ஏன்னா எல்லாரும் குருடி பையன் சொல்லுவாங்கன்னு சொல்லி. அம்மாவுக்கு அஞ்சு வருஷம் முடிக்கும் போது ஒரு கடிதம் மட்டும் வருது, பையன் டாக்டருக்கு முடிச்சுட்டான், ஒரே ஒரு லெட்டர் வீட்டுக்கு வருது, அம்மா அம்மா நீ என்ன எவ்வளவோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்ட, ரொம்ப சந்தோஷம், ஆனால் நான் எழுதுவது இதுதான் கடைசி கடிதம், தயவு செய்து நான் ஃபாரின் போறேன், என்ன நீ பார்க்கணும்னு ஆசையே படாதம்மா, என்ன வந்து நீ எப்பவுமே பாத்திரக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த லெட்டரை படிச்சு இடிஞ்சு போய் விழுந்துடுறா தாய். எல்லா சொத்தையும் வித்தாச்சு, வைத்த கல்வி ஆகணும், திரும்ப என்ன பண்றா, பையனை தேடுறது விட்டுட்டு அவ பொழப்ப ஓட்டி ஆகணுமே சொல்லி ஒரு வீட்டு வேலைக்காக சீமைப்பட்டினம் போறான். வீட்டு வேலைக்கு போற இடத்துல அழகான ஒரு இளம் டாக்டர், சின்ன வயசு பொண்ணு, டாக்டர் பொண்ணு அங்க இருக்கா, அந்த டாக்டர் வீட்டுல வேலைக்கு சேர்ந்துறா. வேலைக்கு சேர்ந்த உடனே அந்த பொண்ணுக்கு கண்ணு வேற ஒரு கண்ணு இல்லையா, அந்த அம்மாளுக்கு, அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு பத்து பாத்திரம் தேய்ச்சிட்டு வேலை கழுவிட்டு இருக்கா. ஒரு நாள் அந்த டாக்டர் இளம் டாக்டர் மனைவிக்கு, இளம் மனைவிக்கு ஒரு லெட்டர் வருது, ஃபாரின்ல இருந்து டாக்டர் புருஷன் வரா ஊருக்குன்னு. உடனே இந்த குருடி கிட்ட வந்து சொல்றா, குருட்டு தாய் கிட்ட, அம்மா அம்மா என்னுடைய கணவன் ஃபாரின்ல இருந்து வரா, விதவிதமா சாப்பாடு செய்யுங்கன்னு. இந்த அம்மா அவன் பையனை கற்பனையில நினைச்சுக்கிட்டு அவன் பையனுக்காக என்ன பண்ணுது, வேக வேகமா எல்லாமே செஞ்சு விதவிதமான உணவுகளை செய்யுது. செஞ்சு வச்சோன்னே அவனும் புருஷன் ஊர்ல இருந்து வந்துடுறான், வந்து அவனுக்கு பரிமாறப்படுது. அவன் சாப்பிட்டோனையும் பொண்டாட்டி பார்த்து கேட்கிறான், இது யாரு செஞ்ச சாப்பாடு அப்படின்னு. பொண்டாட்டி ஒரு நிமிஷம் தலையை தூக்கி, இது நான் செய்யல, நம்ம வீட்டு வேலைக்காரி செஞ்சான்னு சொன்னனையும் உடனடியாக வரான், வேகமா எந்திரிச்சு வரான். வந்தா கொல்லப்புறத்துல அந்த ஒத்தக்கண்ணு தாய் உட்காந்து விலை கழுவிட்டு இருக்கா. பார்த்த உடனே அந்த தாய்க்கு அவ்வளவு ஆசை, ஏன்னா அந்த ஃபாரின்ல இருந்து வந்த பையன் அவனோட பையன், யார் வீட்டுல வேலை செஞ்சாலோ அது அவனுடைய மருமகள், மருமகளுக்கா நான் இவ்வளவு நாள் வேலை செஞ்சேன்னு சந்தோஷத்துல பையனை போய் கட்டி பிடிக்க போறான். அவன் சொன்ன ஒரே விஷயம், நீ இன்னுமா சாகல, என்ன இன்னும் உயிரோட விட மாட்டியா, எதுக்கு இங்க வந்தீன்னு கேக்குறான். அப்ப அந்த தாய், அப்பவே நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தாலும் அவள் தாய் அல்லவா, அதையும் தாங்கிக்கிறா. தாங்கிக்கிட்டு, இல்லடா மகனே, உன்னை பார்க்க மாட்டேனான்னு சொல்லிதான் இந்த உயிர் எங்கிட்ட இருந்தது, அதுக்காகவே இந்த உயிரை நான் வச்சிருந்தேன், என்னை இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லி வேதனைப்படுறா. ஆனால் அந்த இளம் மனைவி, அந்த டாக்டர் பொண்ணு கொஞ்சம் மனதாபிமான முக்கியவா, அந்த மனிதாபிமான மிக்க டாக்டர் திட்டா புருஷனை, ஒரு தாயை பார்த்து நீ இப்படி தான் சொல்றேன்னு சொல்லி உன்னோட வாழ்றதே வேஸ்ட்னு சொல்லிட்டு அவ வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது அவன் தாய் சொல்றா, வேண்டாமா குடும்பத்தை பிரிச்சுறாத, என் மகன் நல்லா இருக்கணும், நான் எங்கேயே போய் செத்து போயிடுறேன்னு சொல்லும் பொழுது, இல்லம்மா நீங்க இங்க இருங்க, உங்க கண்ணை நான் சரி பண்ணி ஆகணும், உங்க கண்ணை சரி பண்ணி நீங்க குருட்டு தாய் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்றா. அப்பதான் அந்த தாய் சொல்றான், கண்ணே எனக்கு இந்த கண் எப்படி போச்சுன்னா, என்னுடைய பையன் ஏழாவது படிக்கும் பொழுது அவனுடைய ஸ்கூல்ல மரத்துல ஏறி விளையாண்டுகிட்டு இருந்தான், மரத்துல ஏறி விளையாடும் பொழுது கீழே விழுந்து ஒரு குச்சி போயிருச்சு, அந்த குச்சி குத்தணும்னு என் பையன் அவ்வளவு அழகா இருப்பான் ஏழாவது படிக்கும் போது, அந்த அழகான பையனுக்கு ஒரு கண்ணு வராதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, அப்ப யாராச்சும் கண்ணு கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க, நான் எனது கண்ணை கொடுத்தேன், அதுலதான் அந்த பையன் பாத்துட்டு இருக்கான், அவன் பாத்துட்டு இருக்க அந்த ரெண்டு கண்ணுமே என்னுடைய கண்ணுமா, தயவு செய்து அவனை ஏதோ வஞ்சனை பண்ணாதேன்னு சொல்றாங்க. தாய் அப்படிங்கிறவ தன்னைத்தானே செதுக்கி கொள்கின்ற ஒரு உளி, எப்பவுமே அந்த தாய் எங்க இருப்பானா, எல்லா இடத்துலயும் சொல்லுவான், கடவுள் தேடி தேடி விநாயகர் சிவபெருமான் எல்லாம் நம்ம கர்ப்பகிரகத்துல போய் தேடுறோம், அந்த தாய் அங்க எங்கேயுமே கிடையாது, படி ஏறி போறமே அந்த கோயிலுக்கு போற படி அதுவாதான் தாய் இருப்பான்னு சொன்னான். தாய் தந்தைக்கு எந்த இடத்துலயுமே வந்து ஒரு விலை மதிப்பே கிடையாது, நாம கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினைச்சோம்னா யாரை ஏமாத்த கூடாது, வாழ்க்கையில யாரை ஏமாத்தாம இருந்தா நாம வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். ஒரு முருங்கைக்காய் வியாபாரி, அவன் தோட்டத்துல பிள்ளைகிற விவசாயி, விவசாயினாவே அண்ணன் ஜவகரன் சொன்ன மாதிரிதான், விவசாயி அப்படின்னா பொய் சொல்ல தெரியாதவன் விவசாயி, பித்தலாட்டம் பண்ண தெரியாதவன் விவசாயி. விவசாயி என்ன பண்றான், தோட்டத்துல விளையிற முருங்கைக்காயை எடுத்து டெய்லியும் கொண்டு போய் அந்த மளிகை கடைக்காரங்கிட்ட முருங்கைக்காய் விக்கிறது அவனுடைய வேலை, தினந்தோறும் பத்து கிலோ முருங்கைக்காய் எடுத்துட்டு வந்து அந்த மளிகை கடைக்காரங்கிட்ட விக்கிறான். அந்த முருங்கைக்காய் வாங்கிட்டு அந்த மளிகை கடைக்காரன் என்ன பண்ணுவான்னா, ஊர்ல இருக்க எல்லா மக்களும் வந்து அந்த முருங்கைக்காய் வாங்கிக்குவாங்க, அவர் பேர் ராமசாமி விவசாயி. அந்த ராமசாமி விவசாயி கிட்ட வாங்கின முருங்கைக்காய் அவ்வளவு மனம், எல்லாருக்கும் அவ்வளவு பிடிக்கும் அந்த விவசாயி கிட்ட இருக்கிற முருங்கைக்காய், அதனால எல்லாருமே அந்த ராமசாமி முருங்கைக்காய்க்காக ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, வந்து டெய்லி அந்த முருங்கைக்காய் பத்து கிலோ வந்துடும், பத்து கிலோ உடனே சேல்ஸ் ஆகிடும். அப்படி காலங்கள் உருண்டோடின, வருஷங்கள் உருண்டோடின, ராமசாமிக்குன்னு ஒரு நல்ல பேர் அந்த ஊர்ல இருந்தது, அந்த கடைக்காரர்கள் மத்தியில நல்ல பேர் இருந்தது. அப்ப அந்த முருங்கைக்காய் வியாபாரி முருங்கைக்காய் கொண்டாந்து விக்க விக்க என்னாச்சு, ஒரு நாள் பத்து கிலோ கொண்டாந்து கொடுக்கறாரு,
கொடுத்த உடனே என்ன பண்றா, ஒரு கல்யாண வீட்டுக்கார வந்து 10 கிலோ மொத்தமா எனக்கு வேணும்னு கேக்குறான். இதுநாள் வரைக்கும் 10 கிலோ மொத்தமா முருங்கா வித்தது கிடையாது. அந்த அன்னைக்கு தான் முத முதல்ல என்ன பண்றாரு, மல்லிகை கடைக்காரரு 10 கிலோ எடை போட்டு கொடுக்கும் பொழுது அதுல இருந்து 9 கிலோ தான். அவருக்கு ஆச்சரியம், ராமசாமியா நம்மளை ஏமாத்திட்டான், சே அயோக்கிய பையன் இவ்வளவு ஏமாத்திட்டானே நம்மளை, அவனை நம்ம எவ்வளவு நம்பணும், ராமசாமின்னு ஒரு நல்ல பேர் இருந்தது அப்படின்னு சொல்லி. நாளைக்கு வரட்டு அவன், அவன் அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்றாரு. நாளை வருகிறது, நாளைக்கும் அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, அடுத்த நாள் 10 கிலோ முருங்காய் எடுத்துக்கிட்டு வராரு. எடுத்து கொண்டாந்து தெரியும், இதுவரைக்கும் எடை போட்டு வாங்காத அந்த கடைக்காரர் எடை போட்டு வாங்குறாரு அவங்ககிட்ட இருந்து. மேல ஏறெடுத்து பார்க்கிறார், எடை போட சொல்றாரு, எடையும் போடுறாரு, போட்டா 9 கிலோ தான் இருந்தது, 10 கிலோ இல்ல. உடனே என்ன பண்றாரு, பல்லார்னு ஒரு அற விடுறாரு. அந்த விவசாயி ஆடி போயிடுறான், ஏன்னா விவசாயி பொய் சொல்ல தெரியாதவன், விவசாயி கள்ளங்கபடம் இல்லாதவன். அவனுக்கு உடனே ஆச்சரியம், என்னையே அடிச்சீங்க ஐயான்னு கேக்குறான். ஏண்டா ராஸ்கல், நீ 10 கிலோ முருங்காய் போல 9 கிலோ முருங்காய் கொடுத்து இத்தனை வருஷம் நீ என்ன ஏமாத்தி இருக்கிறீன்னு சொல்றாரு. அப்ப சொல்றான், ஐயா என் வீட்டுல எடை போடுற மிஷின் கிடையாது ஐயா, என் வீட்டுல போடுறதுக்கா எடை போடுற மிஷின் வாங்குற அளவுக்கு வசதியும் இல்லையா, நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், உங்ககிட்ட வித்துட்டு போன இடத்துல உங்க கடையில இருந்தேதான் 10 கிலோக்கு என்ன காசு குடுக்கறீங்களோ அந்த காசுக்கு உங்ககிட்ட இருந்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போவேன், அதுல நீங்க குடுத்தீங்கல்ல 1 கிலோ பருப்பு, அதை வச்சுதான் நான் டெய்லி எடை போட்டு இங்க கொண்டாறையான்னு சொல்றான். அப்பதான் அந்த மூஞ்சல செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தது அந்த விவசாயி, அந்த கடைக்காரனுக்கு தான் கொடுத்த பருப்புல டெய்லி 90 கிராம் 900 கிராம் பருப்பை தான் கொடுத்து. அப்போ 10 அவனே என்ன பண்ணிருக்கான், ஏமாத்திருக்கான். தன் வினை தன்னை சுடும், நாம யாரை ஏமாத்துறோமோ அது நமக்கு பின்னாடி வந்து முடியும். தயவு செய்து இப்ப ஏமாத்துறது நல்லா இருக்கும், பின்னாடி அது வினையா இருக்கும். ராமசாமி கதை மாதிரிதான் எல்லாருக்குமே இந்த இடத்துல இருக்க மகாத்மா காந்தி நற்பணி மன்றம் எவ்வளவு நலத்திட்டங்கள் சொன்னாங்க, எவ்வளவு நல பணிகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. அருமைக்குரிய அண்ணன் கந்தசாமி அவர்கள் இந்த இடத்துல லைப்ரரி கட்டி கொடுக்கறதுக்காக உதவி செஞ்சாரு. இங்க இருக்கக்கூடிய அண்ணன் ஜவகரன் ஒரு இந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் வச்சாரு, அந்த பாறையை உடைக்கணும்னு சொல்லி. இதெல்லாம் எதுக்கு, ஒரு நல்ல சமூக பணிக்காகத்தான். நீங்க இங்க இத்தனை பேர் கூடியிருக்கீங்க, அவர் வந்தோடனே சொன்னாரு, எல்லாருக்குமே வந்து யாரையோ முன்னாள் ஐபிஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் பேச வச்சு குழந்தைங்க நீங்க எல்லாம் டான்ஸ் பார்க்க இருக்கீங்க எனக்கும் தெரியும். இருந்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரு விஷயங்களுக்கு யாரா ஒரு இடத்துல ஒரு விஷயம் நல்ல விஷயம் காதுல வந்துனா நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காகத்தான் சொன்னேன். எல்லாருமே இங்க இருக்க பெண்கள் அத்தனை பேருமே இருக்கீங்க, பெண்களுக்கு இணைய ஆண்கள் இருக்கும், யாருமே சாதிக்க முடியாம இல்ல. போன வருஷம் கூறுல தான் சொன்னேன், எல்லார்ட்டையும் சுய தொழில் ஆரம்பிங்கன்னு சொன்னேன். ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் சொல்லிட்டு போய், இங்க இருக்க எத்தனை பெண்கள் சுய தொழில் செய்வதற்கு தயாரா இருந்தீங்க, கை தூக்கலாம். நிறைய பேர் சகோதரிகள் வந்திருக்கீங்க, ஆனா யாரும் முயற்சி பண்ணிருக்க மாட்டோம், ஏன்னா நம்ம கிட்ட தன்னம்பிக்கை இல்ல. நம்ம வாழ்க்கையில ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, நாம ஆரம்பிச்சா சக்சஸ் ஆகுமா ஆகாமா, தன்னம்பிக்கையே நம்ம கிட்ட கிடையாது. எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் வாழ்க்கையில? எல்லாம் ஒரு ஊர்ல தவளை எல்லாம் இருக்கு, தவளைகள்லாம் சேர்ந்து தவளைக்கு போட்டி விக்குது அப்படி வச்சுக்குவோம். நிறைய தவளைகள்லாம் சேர்ந்து தவளைக்கு ஒரு ஓட்ட பந்தயம் போட்டி, அந்த ஓட்டப்பந்தய போட்டியில எல்லா தவளையும் கலந்துக்கிறது ஓடுது. அப்ப எல்லா தவளையும் ஓடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நிறைய தவளை ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரா இருக்குது. எல்லா தவளையும் ஓடிட்டு இருக்கும் போது அந்த தவளைகள்லாம் யாருன்னு நீங்க நினைச்சுக்கோங்க, நீங்க கற்பனை வச்சுக்கோங்க. கூட இருக்கிற தவளைகள் அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க பாருங்க, எல்லாம் கிண்டல் பண்றாங்க நக்கல் பண்றாங்க. இந்த தவளையா ஓடி ஜெயிக்க போது டார்கெட் 5 கிலோமீட்டர் ஓடி ஒரு உச்சியில இருக்க கோபுரத்தை தொடணும், 5 கிலோமீட்டர் இந்த தவளை ஓட போகுதா, இதுவா ஜெயிக்க போகுது, இந்த தவளைக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி எல்லா தவளையும் அந்த மத்த தவளைகளை கிண்டல் பண்ணுது, ஓடுற தவளை எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அப்போ அந்த தவளைகள் எல்லாம் ஓடுது, ஓட 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 5 கிலோமீட்டர் எல்லாம் கிண்டலும் நக்கலும் நையாண்டி இருக்க கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தவளையும் ஓட முடியாம முயற்சி பண்ணிட்டே இருந்த தவளை எல்லாம் ஒன்னா கீழே விழுந்துருது. ஆனா ஒரே ஒரு குட்டி தவளை மட்டும் வேகமா முன்னேறிக்கிட்டே போகுது. யாரு இடையில இருக்க அத்தனை பேரும் சொல்றான், இந்த தவளையா ஜெயிக்க போகுது இந்த தவளையா ஜெயிக்க போகுதுன்னு. அந்த குட்டி தவளை மட்டும் 5 கிலோமீட்டர் ஓடி அந்த டார்கெட்டை பிக்ஸ் பண்ண அந்த கோபுரத்தை தொட்டுருது. தொட்டோன்னு எல்லா தவளைக்கும் ஆச்சரியம், பக்கத்துல வந்து கேக்குறாங்க எல்லா தவளையும், என்ன நீ எல்லாரும் முயற்சி பண்ணாத, நீ ஒரே ஒரு சின்ன தவளை மட்டும் முயற்சி பண்ணி ஜெயிச்சிட்டியன்னு கேக்கும் பொழுது கேக்குறேன், எப்படி ஜெயிச்சுன்னு கேக்குறாங்க. தவளை இங்க பாக்குது, எப்படி ஜெயிச்சுன்னு கேக்குறாங்க. தவளை இங்க பாக்குது, நீ எப்படி ஜெயிச்சுன்னு கேக்குறாங்க. தவளை நேரா பாக்குது. இன்னொருத்தர் பேர் கேக்குறாங்க, நீ எப்படி ஜெயிச்சின்னு. தவளை கீழே குனிஞ்சுக்குது. ஏன் அப்படின்னா அந்த தவளைக்கு காது கேட்காது. வாழ்க்கையில நீங்களும் அப்படித்தான், நீ ஜெயிக்க மாட்ட ஜெயிக்க மாட்ட உருப்பிட மாட்ட ஊதாரியா போயிடும் உன்னால முடியாதுன்னு சொல்ற யாரையும் நீ காதுல வாங்கிக்காத. அந்த குருட்டு தவளை மாதிரி நீ வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். எந்த சொந்தக்காரன் நம்மளை திட்டாம இருக்க போறான், வாழ்க்கையில ஜெயிச்சாலும் சொந்தக்காரன் திட்டுவான், இவனுக்கு புதுசா காசு வந்துருச்சான், புதுசா கார்ல போறான் பாரு, அவ பாரு இன்னைக்கு 4 பவுன் செயின் போட்டுக்கிட்டா, முதல்ல அவ காசே இல்லாம வெறும் உக்களத்து கயிறு செயின் போட்டிருந்தா, இன்னைக்கு பாரு 10 பவுன் செயின் போட்டுக்கிட்டாலாம்,
அது ஒன்னு சொல்லுவான், அது ஒரிஜினல் தங்கமா இருக்காது, இந்த ஒரு கிராம் கவரிங்கா இருக்கும். அவளுக்கு எங்க காசு வந்ததும்பா? இதே சொந்தக்காரன் நம்ம தாழ்ந்து கீழே போயிட்டோம்னா பத்தியா, அன்னைக்கு அவ்வளவு பவுசு காட்டினா, அப்படி மினுக்கிட்டு தெரிஞ்சா, இப்படி எல்லாம் போனா, கார்ல போனா, கடன் வாங்கினா எல்லாம் போயிட்டா அன்னைக்குன்னு அதே சொந்தக்காரன் திட்டுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். எல்லாருக்குமே வாழ்க்கையில பிரச்சனை இருக்குங்க, யாருக்குமே பிரச்சனை இல்லாமல இல்ல, பிரச்சனைக்கு அப்படியே எடுத்து தள்ளி வச்சிடணும். இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பாட்டில் இருக்கு, அந்த ஒரு பாட்டில் எடுங்க, இந்த பாட்டில் இருக்கு அப்படின்னா, இந்த பாட்டில நான் ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிச்சிருக்கேன் கையில, எனக்கு என்ன ஆகும்? கை வலிக்கும். ஒரு அரை மணி நேரம் வச்சிருந்தா இன்னும் கை வலிக்கும். ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தா, ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சிருந்தா, ஒரு நாள் முழுசு வச்சிருந்தா கை மறுத்து போயிடும். அப்ப நான் என்ன பண்ணணும்? எனக்கு கை மறுத்து போயிடுது, ஒரு நாள் முழுசு இருக்குது வச்சிருக்கிறேன், கை மறுத்து போயிடுது. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த பாட்டில கீழே வச்சிடணும். அதுதான் உங்க பிரச்சனை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அந்த பிரச்சனையை தயவு செய்து கீழே இறக்கி வச்சிருங்க. கையில ஏத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா, பத்து நிமிஷம் வச்சுக்கிட்டோம்னா மண்டைக்குள்ள போய் குடையும். ஒரு மணி நேரம் வச்சிருந்தேன்னா மண்டையில அப்படியே போட்டு பேசையும். ஒரு நாள் முழுசு இருந்ததுன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும். புருஷன் வீட்டுக்குள்ள வருவாரு, வந்துட்டியா, கொஞ்சம் டீ போட்டு கொடுமா, அது ஒண்ணுதான் உனக்கு குறைச்சது. ஆனா டீ தானே கேட்டவங்க, வேற ஏதாவது கேட்டு, வேற ஏதாவது கேட்டு பாரு, எனக்கு டீயே வேண்டாமா, நீ வேற எங்கேயாவது குடிச்சு வந்திருப்ப. இல்லம்மா, டீ எனக்கு வேண்டாம் தான் சொல்ல வந்தேன், இப்ப வேணா உனக்கு என்ன பிடிக்காம இருக்கும். கல்யாணத்தை சொன்னியா, கல்யாணம் தேண்டி இழுக்கிற. ஆமா, உனக்கு எங்க அப்பா அம்மாவை பிடிக்கவே பிடிக்கல, அதனால உனக்கு கல்யாணமும் பிடிக்கல. உங்க அப்பா அம்மாவை நான் எதுவுமே பேசல டீம்மா. புருஷன் ஏதாவது சொன்னா கேட்டு பாருங்க, யாருக்கு பிரச்சனை அதை இறக்கி வச்சிடணும். அதே நாம வீட்டுக்குள்ள போகும்போது, ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள போகும்போது, தொழில் பண்ணிட்டு வரோம், வேலை செஞ்சுட்டு வரோம், நமக்கு உண்டான பிரச்சனையை வெளியிலே வச்சுட்டு வந்துடணும். வீட்டுக்குள்ள போனோம்னு எண்டி நாய பேய கழுதினா வந்துருச்சு, இது ஒரு எருமை அப்படிங்க. யாருக்கு வீட்டுக்குள்ள புருஷன் வந்தோன்னே ஒரு மனைவி சிரிக்கணும். இந்த காலத்துல எந்த மனைவி சிரிக்கிறா வீட்டுக்குள்ள வந்தோன்னையும்? சிரிக்கிறது கிடையாது. சிரிக்கலினாலே புருஷனுக்கு கோபம் வந்துருது. இல்ல எனக்கெல்லாம் அப்படித்தான், எல்லாருக்குமே ஒரு ஒரு விதத்துல பயம் இருக்கும். எனக்கெல்லாம் என் பொண்டாட்டின்னு ரொம்ப பயம். வீட்டுக்குள்ள போனாலே டெரர் மாதிரி இருப்பா. எங்க போயிட்டு வர? வெள்ளை கோயில் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்னா இன்னைக்கு திட்டு விழுந்துருக்குன்னு சொல்லி, நான் இப்ப தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா ரெண்டு நாளா எனக்கு காய்ச்சல், இப்ப போய் நீ பணியில நின்றுட்டு இருப்ப, நாளைக்கு வந்து வீட்டுலதான் உட்காந்து மூக்கு உரிச்சுக்கிட்டே முடியல முடியலன்னா தைலம் போட்டு திட்டுவேன், இது எதுக்கு வம்பு? சோ எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனையை இறக்கி வச்சிருங்க அப்படிங்கறதுக்காகத்தான் நான் சொன்னேன். அதனால வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே ஜெயிக்கணும். ஏன்னா இங்க பார்த்தா இந்த மகாத்மா காந்தி நண்பணி மன்றத்தினுடைய பசங்க பார்த்தோம், ஒரே ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சது எனக்கு, விதைத்தவன் விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லைன்னு சொன்னாங்க. அவங்க பனியனுக்கு பின்னாடி போட்டிருந்தீங்க பாத்தீங்கன்னா, விதைத்தவன் உறங்கலாம், விதைகள் உறங்குவதில்லை. நீங்க கண்ணு முழிச்சு நீங்க தூங்கினதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவார் அப்பா, வேலைக்கெல்லாம் போயிட்டு அப்பா வீட்டுக்கு வருவாரு. நீங்க தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா வெளியே போயிடுவாரு வேலைக்கு. எதுக்காக அப்படின்னா, நீங்க நல்லா தூங்குடுங்கிறதுக்காகத்தான். இந்த விதைய விதைச்சவன் அப்பா, அவன் வேணா என்ன பண்ணலாம், தூங்கலாம். இந்த விதையான நீங்க தூங்கக்கூடாது. அது மாதிரி இந்த இளைஞர்கள் இந்த நாட்டுல தூங்கக்கூடாது, வயதானவன் தூங்கலாம். இது எப்படி வேணாலும் எல்லா இடத்துல அர்த்தத்துல எடுத்துக்கலாம். சோ ரொம்ப பிடிச்சிருந்தது, தன்னுடைய பலம் பலவீனம் என்ன அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அந்த பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கறது, உங்களோட பலம் என்ன, உங்களோட பலவீனம் என்ன? பலம், நான் இவ்வளவு பெரிய ஆள், பலவீனம் எனக்கு இதுதான் அப்படின்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஒரு பெரிய யானை கோவிலுக்கு, யானை, அந்த யானை வந்து நல்ல பட்டை போட்டு குளிச்சுட்டு அந்த யானை ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு அந்த யானை. அந்த யானை ரோட்ல வரும்பொழுது எழுத்த மாதிரி ஒரு சின்ன குறுகிய பாலம், அந்த பாலத்துல எழுத்த மாதிரி ஒரு பண்டிக்குட்டி ஒடியாருது, நல்ல சேர்ல சகதியமா இருக்கிற பண்ணி ஒண்ணு குறுக்க ஒடியாருது, வேகமா ஒடியாருது. வந்தோன்னையும் அந்த யானை என்ன பண்ணுது, அந்த பண்ணிய பார்த்தோன்னே தள்ளி நின்னுக்குது. உடனே யானைக்கு பின்னாடி, அந்த பண்ணிக்கு பின்னாடி வர்றத பத்தியா, அந்த பண்ணி இன்னொரு பண்ணிக்கிட்டு சொல்லுது பத்தியா, எவ்வளவு ஒரு யானை, என்னமோ யானைகள்லாம் பயப்படுவாங்கன்னு, என்ன பார்த்து யானை பயப்படுது பத்தியா, அந்த பண்ணி சொல்லுது கூட வந்து பண்ணிக்கிட்ட. உடனே யானை பின்னாடி வந்த இன்னொரு யானை கேக்குது, ஏங்க யானையாரே, அவர் சொல்றது உண்மையா அப்படின்னு கேக்குது. அப்ப அந்த யானை சொல்லுது, அந்த பண்ணிதான் முட்டாள், நீ அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்கிற. அந்த பாலம் குறுகிய பாலம், அந்த குறுகிய பாலத்துல நான் நேரா போகும் பொழுது அந்த ஏத்த மாதிரி பண்ணி வந்து, நான் கொஞ்சம் தடம் மாறி
கொஞ்சம் தடுமாறி அந்த பன்னி மீது விழுந்துட்டனா பன்னி நசுங்கி செத்து போயிடும். இல்லைனா அந்த பன்னி சேறு சகதியமா என்ன நோக்கி வந்துகிட்டு இருக்கு, அது என் மேல உரசிருச்சுனாலும் நானும் சேறு சகதியமா ஆயிடுவேன், அதனால நான் தள்ளி நின்னுகிட்டேன். இது வந்து என்னுடைய பலமும் பலவீனமும் அப்படின்னு யானை சொல்லுது. இந்த பன்னின்றது உங்க குல வரக்கூடிய கெட்ட எண்ணங்கள், கெட்டது. நீங்க யானை நல்ல நண்பர்கள், நீங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விழா என்ன கூப்பிட்டுருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கண்டிப்பா அடுத்த வருஷம் இந்த விழாவுக்கு வருவேன், மைக்கில் பேசுறவன வரமாட்டேன். இந்த பாரதி சாரி இந்த மகாத்மா காந்தி நற்பணி மன்றத்தினுடைய உறுப்பினரா இந்த இடத்துக்கு நான் வருவேன். அவங்க போட்டிருக்க டி ஷர்ட்டை நானும் இதே விழா ஆரம்பத்துல இருந்து விழா முடிகிற வரைக்கும் அந்த டி ஷர்ட்டை நானும் போட்டுக்குவேன். ஏன்னா எல்லா இடத்துலயும் வருஷ வருஷம் இதே ஸ்டேஜ்ல வருஷ வருஷம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா என்னாகுன்னா, ராஜன் சார் வராரு பேசிடுவாரு, ஏதாவது வரதுக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுக்கும்போது சொன்னாங்க சார் வராராம் அப்படின்ட்டு. அப்படி அல்ல, எனக்கு இந்த மகாத்மா காந்தி நண்பர்களை பிடிச்சது, இந்த வெள்ளகோவில் மக்களை பிடிச்சதுன்னா நிறைய நல்ல கொடையாளர்கள் இருக்காங்க, நிறைய சர்வீஸ் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை எல்லாம் பாக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விழாக்களுக்கு வரீங்க பாரு, உங்களுக்கு நீங்களே ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் முக்கியம், தமிழர் விழா அப்படிங்கிறது. சோ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், என்னை இந்த விழா கலைத்ததுக்காக ரொம்ப நன்றி பாராட்டி. கடைசியா ஒரே ஒரு விஷயம், எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றேன், எல்லாருமே கேட்கணும். நான் பேச சொல்றதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு, அது இருக்கா இல்லையா நீங்களே யோசிச்சு பாத்துங்க. நான் சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில் அது நடந்துதான் யோசிச்சு பாருங்க. எல்லாருமே இந்த பாரதி சாரி மகாத்மா காந்தி நற்பணி மன்றம், இங்க மேடையில் இருக்க, இங்க இருக்க, வெளியிருக்க வீடியோகிராஃபர் போட்டோகிராஃபர் எல்லாருமே யோசிங்க. நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்குதான்ட்டு. கிச்சு கிச்சு மூட்டும் போது வரும் அடக்க முடியாத சிரிப்பு, கடைசி தூக்கிச்சிக்கு காட்டும் கடைசி தீக்குச்சி காட்டும் பொறுப்பு, மொட்டை மாடி தூக்கம், திருப்தியான ஏப்பம், கூட்டமான பஸ்ல நான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவேன் நீங்க உட்காந்துக்குங்க என்ற வார்த்தை, நாம் செய்யும் மொக்க ஜோக்கை வியந்து ரசிக்கும் குழந்தை, ஏழு கழுதை வயசானாலும் நமக்கு திருஷ்டி சுத்தி போடும் பாட்டி, பாட்டியிடம் பம்பும் தாத்தா, தலைவர் படம் பார்க்க ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டிக்கெட் எடுத்து படம் பார்த்தவுடன் நாம் விடும் பெருமூச்சு, தாகம் தணித்த போர்வெல் பைப் தண்ணி, 10 ரூபாய் சேஞ்ச் கொடுங்கன்னு கடைக்கார மூஞ்சியை காட்டும் போது எப்பவோ பர்சல வச்சுக்கிட்டு இருந்த 10 ரூபாய் எடுத்து கொடுத்தல், நோட்டு புத்தகத்தின் கடைசி பக்கம், பல வருடமானாலும் நம் குறும்பை மறந்து நம்மை மறக்காத ஆசிரியர்கள், தூங்க தோல் கொடுத்த சக பயணி, எரிந்து முடிந்த சாம்பிராணி, பாய் வீட்டு பிரியாணி, பார்த்த நொடியில் உரிமை எடுத்துக் கொள்ளும் பாலிய நண்பன், இப்பவும் டே என அழைக்கும் தோழி, இரவு 2 மணிக்கு கதவை திறந்து விடும் அம்மா, கோபம் மறந்த அப்பா, சட்டையை ஆட்டை போடும் தம்பி, அக்கறை காட்டும் அண்ணன், அதட்டும் அக்கா, மாட்டி விடாத தங்கை, சாரிக்கு பிளீட்ஸ் எடுத்து விடும் கணவன், இதுவரை பார்த்திராத பேப்பர் போடும் சிறுவன், ஹாரன் அடித்து எழுப்பிவிடும் பால்காரர், வழிவிடும் ஆட்டோக்காரர், ஹைபீம் போடாத லாரி டிரைவர், ஊசி போடாத டாக்டர், சில்லரை கேட்காத கண்டக்டர், சில்லரை கேட்காத கண்டக்டர், சிரிக்கும் போலீஸ், முறைக்கும் காதலி, உப்பு தொட்ட மாங்கா, அரைமூடி தேங்காய், 12 மணிக்கு குல்பி ஐஸ், ஏடிஎம்ல கேஷ் இல்லாத பிரச்சனை, சண்டே சாலை, மரத்தடி அரட்டை, தூங்க விடாத குரட்டை, புது நோட்டு வாசம், மார்கழி மாசம், ஜன்னல் இருக்கை, தும்பும் குழந்தை, கோவில் தெப்பக்குளம், எக்ஸிபிஷன் அப்பளம், முறைப்பெண்ணின் சீராட்டு, எதிரியின் பாராட்டு, தோசைக்கல் சத்தம், பிஞ்சு பாதம், இதை படிக்கும் நான், இதை கேட்கும் நீங்கள், இன்னும் இருக்கு இந்த உலகத்துல ரசிக்க, வாழ்க்கையை வெறுக்க ஹைகீ செலவுக்கு ஹைகீல் செலவுக்கு பெருசா 10 காரணம் இருந்தாலும் அதை ரசிக்க மினி மீல்ஸ் மாதிரி வெரைட்டியான விஷயங்கள் நிறைய இருக்கு. அதையெல்லாம் வாட்டர் டேங்க் அளவுக்கு வாயை திறந்து ரசிக்கணும்னு இல்ல, வாட்டர் பாக்கெட் அளவுக்கு மனசை திறந்து ரசிச்சாலே போதும், கவலை காலி ஆயிடும், வாழ்க்கை ஜாலி ஆயிரும், ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும், வாங்க ரசிக்கலாம், வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம், ஜெய்கீன்.